விரைவுச் செய்திகள். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அச்சங்குளத்தில் தமிழக அரசின் விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் இன்று கலந்து கொண்டு பயனாளிகள் வளர்ப்பதற்கான நாட்டுக்கோழி குஞ்சுகளை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில் மழையால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் பள்ளிக்கு மிதிவண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவிகள் 4 பேரை மலை தேனீக்கள் கொட்டியதால் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் பொலவாக்காளிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கொரோனா காரணமாக தமிழகம் முழுவதும் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவிகளில் 4 பேரை தேனீக்கள் கொட்டியது. இதில் ஒரு மாணவி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் குறித்து தமிழக கைத்தறி வளர்ச்சித்துறை மேலாண்மை இயக்குநரும் தேர்தல் பார்வையாளருமான சோபனா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, கூடுதல் ஆட்சியர் ஸ்ரேயா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. கடந்த தேர்தலில் குறைவாக வாக்குப்பதிவான வாக்குச்சாவடிகளில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, 100% வாக்களிக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் இலக்கை அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட ஆலோசனைகளை அனைத்து சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும் தேர்தல் பார்வையாளர் சோபனா வழங்கினார். நெல்லையில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவினை முன்னிட்டு சுவாமி சன்னிதி முன்பு உள்ள கொடி மரத்துக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 12 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான நெல்லுக்கு வெளியிட்ட திருவிழா வரும் 22ஆம் தேதியும் தீர்த்தவாரி 28ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மீண்டும் தொடங்கிய உறைபனி பொழிவால் அங்குள்ள பசும்புல் பகுதி அனைத்தும் வெண்பட்டு கம்பளம் போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. வழக்கமாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அங்கு நிலவும் உறைபனி பொழிவு இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது 7 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை கொடைக்கானலில் நிலவுவதால் நீர்பிடிப்பு பகுதிகளான ஜிம்கானா, பாம்பார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உறைபனி நிலவுகிறது. இந்த அழகை காண இன்று காலை முதலே அங்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் காற்று மாசுபாடு மிகவும் மோசமடைந்து தொடர்ந்து அங்கு அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுகிறது. காற்று தர குறியீடு ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அங்கு காற்று தர குறியீடு எண் 270 185 புள்ளிகளாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு மற்றும் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் இன்று 16 ரயில்களின் இயக்கத்தில் தாமதம் ஏற்பட்டது.